ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது, நாம நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொடர்ந்து சரிவதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்லையும் வாட்ஸ்அப்லையும் கேட்டனால, மார்க்கெட்டோட மிடில் நாம டாடா மோட்டார்ஸ் இறங்குறதுக்கான பேசிக்கான சில காரணங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட் என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் பேஸா நெட் சேல்ஸ் வந்து 77,000 கோடிக்கு மேலே இருக்கணும், இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 3.84% அப்புன்னு தானே கொடுத்துருந்தாங்க. ஏன் டாடா மோட்டார் ஸ்டாக் Q3 ரிசல்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அந்த பங்கு இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் இப்போ இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இப்போ நாம டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட இந்த அளவுக்கு சரியறதுக்கு காரணம் என்ன, Q3 ரிசல்ட் மேலோட்டமா பாஸ் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அவங்க கொடுத்திருந்த அந்த Q3 ரிசல்ட்டை நாம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ மற்ற நிறுவனங்களோட Q3 ரிசல்ட்டையும் நீங்க இந்த கோணத்துல பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை தனியா இப்ப ப்ரெசென்ட் பண்றேன். இந்த வீடியோவை நீங்க பாக்குறதோட மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டாடா மோட்டார் ஸ்டாக் வந்து வியாழக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்ல 182 மேல க்ளோஸ் ஆயிருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட உடனே கேப் டவுன்ல ஓபன் ஆகி 164 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகி ஒரு 129 அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த டே 150 அப்படிங்கிற லெவல்ல போயிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா Q3 ரிசல்ட் அந்த ஸ்டாக்கோட Q3 ரிசல்ட்டை நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணலாம். வழக்கம் போலவே டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள் நட்டத்தை தான் சொல்லியிருக்கு. June 2018 இருந்து தொடர்ந்து இது 3வது காலாண்டு முடிவு நஷ்டத்துல தான் கொடுத்துருக்காங்க. December 2018 காலாண்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நிகர நஷ்டம் 26,961 கோடி ரூபாயா இருக்கு. கடந்த December 2017 டாடா மோட்டார்ஸின் நிகர லாபம் 1077 கோடியா இருந்திருக்கு. டாடா மோட்டார்ஸின் துணை நிறுவனங்களில் ஒன்றான ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனங்களுக்கு செய்த முதலீடுகள் தான் முதலீடு காரணமாக தான் நிதி நட்டம் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் அதிகாரிகள் காரணம் சொன்னாலும், இந்த நிகர நட்டத்துக்கான பதிலை பங்கு சந்தையில் சொல்லிவிட்டார்கள் சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும். ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்துக்கு சுமார் 3 பில்லியன் பவுண்ட் அளவுக்கு முதலீடுகள் செய்திருக்கிறார்களாம். ஸோ வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் 183 அப்படிங்கிற லெவலில் வர்த்தகமான டாடா மோட்டார் ஸ்டாக்கோட விலை இன்னைக்கு காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை, 163 ரூபாய்க்கு தான் வர்த்தகமாக தொடங்கி, அதாவது 20 ரூபாய் நஷ்டத்துல கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 150 அப்படிங்கிற லெவல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது 129 வரைக்கும் லோ போயிருக்கு. இது டாடா மோட்டார்ஸ் நிறுவன பங்கை வெளியிட்டு 1993 இருந்த விலை, அந்த விலையை தான் இங்கு இன்று தொட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ 1993 இருந்த பிரைஸ் வந்து இப்ப வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய லெவல்ல டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக்கோட அந்த பிரைஸ் இறங்கினதை பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த சரிவு அடுத்த வரும் நாட்களில் வந்து சரி கட்டப்படுமா அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் கார் சந்தைகளில் டாடா மோட்டார்ஸ் இப்போதுதான் வளர்ந்து வருகிறது. இது மாருதி சுசுகி மற்றும் ஹூண்டாய் போன்ற ஜாம்பவான் நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளுவதெல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடக்காத காரியம். ஆக என்ன செய்தாலும் டாடா மோட்டார்ஸ் பங்கு விலை 180 ரூபாயை தாண்டுவது மிகவும் சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நேத்து நாம ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்ல டெக்னிக்கலா பார்த்தோம். ஸோ என்ன பார்த்துருந்தோம்னா, இந்த
ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் ஒரு டே ஹை, ஒரு ரீசன்ட் ஹையையும் ரீசன்ட் லூவையும் வச்சு பார்க்கும்போது 180 தாண்டும் போது நம்ம அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் அது ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அந்த ஸ்டாக் வந்து மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். சில சப்ஸ்கிரைபர்ஸ், சில இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் லாங் டேர்ம் ஐ ஹாவ் எனக்கு வந்து டாடா ஸ்டீல் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது, ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் லாங் டேர்ம்க்கு பை பண்ணுறேன், எனக்கு இந்த ரேட் சீப் ரேட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. பட் மற்றபடி நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றேன், 3 இயர்ஸ் ஷார்ட் டேர்ம் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் டெக்னிக்கல் அனலைசஸ் வந்து ஃபண்டமெண்டலா சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி நடந்தாலும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட மார்ச் 2015 மார்ச்ல இறங்க ஆரம்பிச்ச இந்த பங்கு தொடர்ந்து ஒரு சரிவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2016 செப்டம்பர்ல ரெக்கவரி ஆயிருந்தாலும் செப்டம்பர் 2016 அப்புறம் தொடர்ந்து இந்த பங்கு கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர எந்த இடத்துலயும் மேல் நோக்கி இல்லை. அதாவது 598 அப்படிங்கிற லெவல்ல இருந்து இறங்க ஆரம்பிச்ச இந்த பங்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட எண்ட்ல 150 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு, டேலோ 130 கீழே இருந்திருக்கு. ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ திரும்ப இந்த ஸ்டாக்கு இன்னும் எப்படி போய் எப்படி மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸும் சரி டெக்னிக்கல் அனலைசஸும் சரி நமக்கு சொல்கிற விஷயங்கள் டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக்கோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 180, அதை தாண்டும் போது தான் இந்த பங்கில் நம்ம புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். 180 தாண்டும் போது கூட ஃபண்டமெண்டலாக இந்த நிறுவனத்தை பற்றின நியூஸஸ் ஏதாவது பாசிட்டிவாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் தான் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கூடுதல் தகவல். இப்போ நான் Q3 ரிசல்ட்டுக்குள்ள வரேன். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம பார்த்தாலே டக்குன்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவல் தான் இருக்கும். நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்றேன். இப்ப பாருங்க, மூணு, அதாவது ரீசெண்டா டிசம்பர் 2017 பிளஸ் போன வருஷத்தோட Q3 ரிசல்ட், இந்த செப்டம்பர் Q3 ரிசல்ட் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், நெட் சேல்ஸ் வந்து நெட் சேல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கூடுதலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. போன வருஷம் செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது கூட கூடுதலாக இருந்திருக்கு. அடுத்து அதர் ஆப்ரேட்டிங் இன்கம், ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மட்டும் பாசிட்டிவாக இருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போதும் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போதும் நெட் சேல்ஸ் ப்ராஃபிட்டாக இருக்கு. அதர் ஆப்ரேட்டிங் இன்கம் போன வருஷம் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அடுத்தது டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன், ஸோ இதை ரெண்டையும் கூட்டி நமக்கு கொடுக்கறத பார்க்கும்போது போன வருஷத்தை விட இந்த வருஷம் குவார்டர் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போதும் பாசிட்டிவாக வந்திருக்கு. இது ஒன்று தான் நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர் எக்ஸ்பென்சஸ் அதாவது ரா மெட்டீரியலுக்கு அவங்க கன்சியூம் பண்ணியிருக்கிறது போன குவார்டரை விட கூடுதலாக இருக்குது, போன இயரை கம்பேர் பண்ணும்போது கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரேடட் குட்ஸ் போன இயரையும் போன குவார்டரையும் கம்பேர் பண்ணும்போது கூடுதலாக இருக்குது. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன் ஸ்டாக்ஸும் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயி காஸ்ட் கூடியிருக்கு, டிப்ரிஷியேஷன் வந்து கூடியிருக்கு. அடுத்தது முக்கியமான கேபிட்டலைஸ்டு, ஸோ இது வந்து போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கு, போன இயரை கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கு, போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதர் எக்ஸ்பென்சஸும் பார்க்கும்போது போன குவார்டரை போன இயரை கம்பேர் பண்ணும்போது கூடுதலாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ளே வருவோம். இது மிகவும் முக்கியமானது. இதை பற்றி ஃபண்டமெண்டலாக நம்ம ரிசர்ச் பண்ண ஃபண்டமெண்டல் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம். அதை மிஸ் பண்ணவங்க பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஃபோர் அதர் இன்கம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், போன வருஷம் 3099 கோடியாக இருந்தது, போன குவார்டரில் பிளஸ் 316 கோடியாக இருந்தது, இந்த குவார்டரில் மைனஸ் 227 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கூடியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை போன குவார்டரை விட
குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மைனஸில் போனது மிகவும் நெகட்டிவாக ஆனது, அதன் இன்கம்லையும் குறைஞ்சிருக்கு. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய அடி வாங்கியிருக்கு. போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போதும் ரொம்ப குறைஞ்சிருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம இதெல்லாம் அதிகமாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ போன வருஷம் அவங்க பே பண்ணதை விட, போன குவார்ட்டரை பே பண்ணதை விட இந்த வருஷம் அதிகமாகவே பே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பிஃபோர் எக்ஸ்பர்ஷனல் ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ் பார்க்கும்போது போன வருஷத்தையும் போன குவார்ட்டரையும் கண்ணும்போது அதிக லெவலில் குறைஞ்சிருக்கிறது, மைனஸில் போயிருக்கிறது. எக்ஸ்பர்ஷனல் ஐட்டம்ஸ் போன தடவை 4.73 அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை 28 கோடிக்கு மேலே டவுன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் 29 கோடிக்கிட்ட டவுன், மைனஸில் இருக்குது. போன இயர் 2000 கோடி ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி டேக்ஸ் எல்லாம் கழித்து போகும்போது போன வருடம் 961 கோடி ப்ராஃபிட்டில் இருந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்த வருடம் குவார்ட்டர் ரிசல்ட்டை 26,000 கோடியே 823 லட்சம் கொடுத்துருக்கிறது, குறைத்து நஷ்டத்தில் கொடுத்துருக்கிறது மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ நாம் பேசிக்காக Q3 ரிசல்ட்டில் நெட் சேல்ஸை மட்டும் பார்க்குறோம். டெக்னிக்கல் அனலைசஸ், இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இன்னும் முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியான அனலைஸ்ட் பார்க்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசஸில் இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பங்கு இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் வந்து 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு முதலீடு செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து 1000 ரூபா என் காசு, ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், மொத்தமாக 11,000 ரூபா என் நிறுவனத்தோட முதலீடு. இப்போ நான் வந்து என் முதலீடு என் 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு 700 ரூபாவா ஆயிடுச்சு, நான் 10,000 ரூபா வாங்கின இடத்துல அது 8,000 ரூபா ஆயிடுச்சு, என் முதலீடு மொத்தமே வந்து 11,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண இடத்துல என்கிட்ட இருக்கிறதே 8,700. ஆனால் எனக்கு லாபம் வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு நான் ஒரு 1,000 ரூபா கட்டுறேன், ப்ளஸ் என்னோட எல்லா காஸ்ட்டும் சேர்த்து எனக்கு மொத்தமாக இந்த மாதம் 5,000 ரூபா செலவு வந்திருக்கு. ஆனால் என்னோட டோட்டல் இன்கமே கால்குலேட் பண்ணும்போது -2,500 ரூபாயில் இருந்திருக்கு. அப்போ என் நிறுவனம் நஷ்டத்தில் இருக்கா லாபத்தில் இருக்கான்னு பார்க்கும்போது நஷ்டத்தில் இருக்குது. இதுதான் இந்த Q3 ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணவங்க இந்த ஸ்டாக்கில் செல்லிங் பண்ணியிருப்பாங்க, விற்றுக்கிற ஸ்டாக்கை செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ Q3 ரிசல்ட் நெகட்டிவாக வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சது ஸ்டாக் அதிக லெவலில் இறக்கி கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்புறம் EPS வேல்யூ குறைஞ்சிருக்கு, இது எல்லாமே நம்ம கவனிக்கணும், இது எல்லாமே தான் நம்ம கம்பல்சரி கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி நாம முக்கிய சில நிறுவனங்களோட Q3 ரிசல்ட்டை இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அனலைஸ் பண்ணலாம். Q4 ரிசல்ட்டு வரும்போது நாம இதெல்லாம் ஞாபகம் வச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததுல நம்ம அனுபவத்தை அதுல ஒர்க் அவுட் பண்ணி லாபகரமா அதை கொண்டு போகலாம். ஸோ அதுதான் நமக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லேர்னிங்கா இருக்கும். ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். இதை பத்தின கருத்து ப்ளஸ் இதை பத்தின உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ்க்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க, நான் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை நாம உடனே வாட்ஸ்அப்ல பகிர்ந்துக்கலாம். நன்றி, ஹாப்பி வீக்கெண்ட்.